ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம். இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான வீடியோ, தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் தமிழ் வழியில் படித்திருந்தால் மட்டுமே அரசு பணியில் முன்னுரிமை சட்டப்பேரவையில் மசோதா தாக்கல். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருந்தீங்க, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் தமிழ் வழியில் படித்திருந்தால் அரசு பணியில் முன்னுரிமை வழங்க கோரி சீர்திருத்த மசோதா சட்டப்பேரவையில் திங்கட்கிழமை தாக்கல் செய்யப்பட்டது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2020 மற்றும் 2021 பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்முடைய தமிழகத்தில் மட்டும் ஒரு பட்டப்படிப்பு தமிழ் டிகிரி தமிழ் வழியில் வந்து பயின்றுதான் மட்டும் 20% மார்க் சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு இப்போது வந்து பார்த்திங்கன்னா 10th, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படித்திருந்தால் அதன் பட்டப்படிப்பு படித்திருந்தால் பார்த்திங்கன்னா 20% மார்க் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதில் மிக ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, அதன்படி பட்டப்படிப்பு தகுதிக்கான அரசு பணிக்கு பட்டப்படிப்பின் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளை தமிழ் வழியில் படித்திருந்தால் வேண்டும். அதே போன்று 10ஆம் வகுப்பு தகுதி உள்ள அரசு பணிக்கு 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் கல்வியில் பண்டிருக்க வேண்டும் என்று மசோதாவில் கூறப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை மசோதாவை நிறைவேற்ற பின் ஆளுநர் ஒப்புதல் பெற்று சட்டப்படி பெறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தால் மட்டுமே போதும், 20% மார்க்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் வழியில் படித்திருந்தால் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும், 20% மார்க் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது மிக ஒரு முக்கியமான விஷயம் தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தினமணி நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 1:01 PM வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிக மிக ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இந்த மசோதாவில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நிறைவேற்றிட்டு இருக்காங்க. இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போட்டாங்க. இன்றைக்கி சனி ஞாயிறு விடுமுறை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்றைக்கி இந்த மசோதா வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் செஞ்சுருக்காங்க. இந்த தாக்கல் செய்து மிக ஒரு சந்தோஷமான விஷயம் தான். உங்களுக்கு நண்பர் கணக்கு ஷேர் பண்ணுங்கள். பை, சி யூ. உங்களுக்கு நிறைய பேர் ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம்.